வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மின்சாரத்துறை வேலை வாய்ப்பு தாங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான பணியிடம், அதனால தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். மொத்தமாக ஒரு 89 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தரமாக ட்ரை பண்ணலாம். மினிமம் நான் ஒரு 10th தான் படிச்சிருக்கிறப்போ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதற்கு ட்ரை பண்ணலாம். இல்லை நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இதற்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலே தான் இருக்கும். சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி வாங்க, இதில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதற்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம சிம்பிளாக இதற்கு அப்ளிகேஷனை வந்து அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்புக்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தினமும் அறிவிக்கக்கூடிய எல்லா அரசு வேலை வாய்ப்புகளையுமே நான் இதில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கவர்மெண்ட் அப்டேட்ஸையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க, நான் இதற்கான நோட்டிஃபிகேஷனை காட்டுறவங்களுக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தாங்க இது. இதற்கான லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது என்றைக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே விட்டுருக்காங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் எண்டிங் தான். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற போர்ட்டல் வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டியோனோகிராஃபர் இருக்குங்க. இதில் வந்து ஒரு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 6 வேக்கன்சிக்கான ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 3, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நிரப்புவாங்க. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டியோனோகிராஃபர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கணும். 10th வந்து மினிமம் 50% வந்து மார்க்கும் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டியோனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இது மட்டும் தான் அப்ரோ அப்படின்னா கிடையாது, இது ஒன்லி ஜென்ரலுக்கு மட்டும்தான். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. நீங்கள் ஓபிசி கேண்டாசர் இருக்கிறீங்க அப்படின்னா அப்டு 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டாசர் இருக்கிறீங்க அப்படின்னா அப்டு 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டியோனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சம்பளம் ஒரு 25,500 கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு சில பக்காவான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஜாபில் உங்களுக்கு இருக்கும். இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குங்க. லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 1 hour டியூரேஷனுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட்டு மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேங்களா? அதில் ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அரித்மேட்டிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கும் இருக்குதுங்க, அதையும் நீங்கள் முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. லெவல் 2ல் உங்களுக்கு ஸ்டியோனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 50% வந்து கண்டிப்பாக மார்க் எடுத்தாகணும். கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு அப்படின்னா 50%, அதே மாதிரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்டு பிடபிள்யூபிடி அவங்களுக்கு வந்து ஒரு 40% கொடுத்துருக்காங்க. அவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு எலிஜிபிள் ஆகிடலாம். ஸோ செகண்ட் போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டிரைவர் போஸ்ட்டு தான். டிரைவர் போஸ்ட்டில் ஒரு 11 வேக்கன்சி இருக்குது. அதற்கான ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், மெக்கானிசம் அதாவது மோட்டார் மெக்கானிசம் பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது டிரைவர் போஸ்ட்டு. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிரைவர் போஸ்ட்டுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அது போஸ்ட் அந்த மாதிரிங்க, டிரைவர் போஸ்ட் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதற்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதற்கான ஸ்டார்டிங் சம்பளம் ஒரு 19,900. இதற்கான சேலரி பார்த்திங்கன்னா காலையில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயும் இதே சேம் சேலரி தான். அதுவும் வந்து டிரைவர் கேட்டகிரி போஸ்ட் தான். இதற்கும் வந்து லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். லெவல் 1ல் பார்த்திங்கன்னா 1 hour உங்களுக்கு அதே அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு வைப்பாங்க. இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், அரித்மேட்டிக்கு, மோட்டார் வெஹிக்கிள் இந்த மாதிரி இந்த ஆக்ட் பற்றிலாம் கொஞ்சம் இருக்கும். அதில் லெவல் 2ல் வந்து டிரைவிங் டெஸ்ட்டு, ஸ்டியோனோகிராஃபு அந்த போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டியோனோகிராஃபி டெஸ்ட் இருக்கும். இது டிரைவர் அப்படிங்கிறதால உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? எப்படி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட் தாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஒரு 72 வேக்கன்சி இருக்குது. அதற்கான ரிசர்வேஷன் நீட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 10th படித்தவங்க தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணலாம். ப்ரோ நான் 10th படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை நான் 10th படிச்சிருக்கேன் ப்ரோ, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னா இது பர்மனெண்ட்டான ஜாபுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th மட்டும் படித்தவங்க சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஒரு 18,000 இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து ஒரு 20 கொடுப்பாங்க. இதற்கும் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அதாவது ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour டியூரேஷனுக்கு வைப்பாங்க. ஸோ இதற்கு மேக்ஸ்லேருந்து ஒரு 20 க்வெஸ்சன் கேட்பாங்க, சயின்ஸ்லேருந்து ஒரு 20 க்வெஸ்சன் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 10 க்வெஸ்சன் கேட்பாங்க. இதெல்லாமே 10th லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? 10th லெவல் போஸ்ட்டுக்கு 10th லெவலில் க்வெஸ்சன் மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ இதற்கும் வந்து
உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்குது. லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மேக்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் அதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதை மேக்ஸிமம் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். ஃபைனலாக வந்து மெரிட்ல ஸ்டடி பண்ணுவாங்க, அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு. ஸோ கீழே வந்து ரிசர்வேஷன் நம்ம மேலேயே பார்த்துட்டோம், அந்த ரிசர்வேஷனை கீழே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்பில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில ப்ரொமோஷன் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க ஜெனரல் அண்ட் ஓபிசியா இருக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய் நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன்ல பே பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூடி ஆல் உமன் பெண்களுக்கு முக்கியமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைனில் தான், லாஸ்ட் டேட்டு இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது பாருங்கள், இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்த உடனே உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதை முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலையை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியாச்சு. அதர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜாப் வந்து எப்படிலாம் இருக்கும், நீங்கள் இதில் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். இந்த மாதிரி புத்தம் புதிய வேலைவாய்ப்பில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.